லேட்டஸ்ட்டாக வந்து கேனலில் ஆர்ட் அண்ட் கேமரா வாங்கிருக்கேன். ஸோ இதோட பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி தான். ஸோ இதோட பேட்டரி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களால் வந்து ஒரு 250-300 ரூபாய் தான் எடுக்க முடியும். ஸோ இதை வந்து ஃபுல் ஃபங்க்ஷன் எடுக்க முடியாது. ஸோ இதுக்காகவே வந்து நான் இன்னொரு பேட்டரி வாங்கினேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்டரி கிட்ட வந்து அது 5000 ரூபாய் மேலே சொன்னாங்க. சரி இப்போதைக்கு நம்ம சாதா பேட்டரி வாங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதா பேட்டரி நான் வாங்கின கடையில் ஆர்டர் போட சொல்லிட்டேன். ஸோ அவங்க ஆர்டர் போட்டு பேட்டரி வாங்கி ஒரிஜினல் சார்ஜர் பண்ணி பார்க்குறேன், சார்ஜ் ஏற மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் தெரியுது அதுக்கு தனியாக சார்ஜர் இருக்கும், அதை வாங்கணுமா. ஸோ அதையும் வாங்கிட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு கேமராவில் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன இதில் ஃபால்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ஜர் வந்து கம்மியாக இருக்கும் மேலே பாயிண்ட் பேட் பண்ணிடுது. ஸோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து டக்குனு பேட்டரியில் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லை, இது ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. கேமரா வந்து பேட்டரியில் ஆன டைம் வந்து கேமரா ஆன ஏன ஆஃப் பண்ணிச்சு. ஸோ இதனால வந்து கேமரா சென்சார் இல்லை கேமரா எதுவும் ப்ராப்ளம் வந்து சொல்லிட்டு ஒரிஜினல் பேட்டரி வாங்கினேன். ஸோ இதனால இந்த பேட்டரி மாடலில் போட்டு நான் அமேசான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த பேட்டரியோட ஒரிஜினல் ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 900 ரூபாய். ஆமாம், நான் வந்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த பேட்டரியை வந்து ஒரு ஒரு அவசரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். 900 பேட்டரி நீங்கள் வாங்குறதா அது ஒரிஜினலாகவே வாங்கிடுங்க, ஏன்னா அது எந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து லோக்கல் பேட்டரி யூஸ் பண்ணி கேமரா ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா மொத்தமாக உங்களுக்கு. ஸோ நீங்களும் ஒரு பேட்டரி வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ரேட்டுக்கும் லோக்கல் ரேட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ என்ன மாதிரி கேமரா வேணும்.